السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أهلتي بديت بريبالك كوديا يلا مل الله كي بحرنتم அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, த நாலேஜ் அகாடமி மூலமாக இன்றைய தினம் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை சுய விருப்பத்துடன் ஏற்றுக்கொண்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கான ஒரு ஒன்று கூடலை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த ஒன்று கூடலின் பிரதானமான நோக்கம் என்னவென்று சொன்னால், நாம் சத்தியம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை சரியான முறையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொண்டு நமது வாழ்க்கையில் அதற்கு செயல் வடிவம் கொடுத்து இறுதி மூச்சு வரை சத்திய மார்க்கத்திலே நாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்பதற்காக இந்த மார்க்கத்தின் அடிப்படை கொள்கைகள், கோட்பாடுகள், சட்டதிட்டங்கள் அனைத்தையும் நாம் சரியான முறையில் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதன் முக்கியத்துவத்தை உணர்த்துவது. ஏனென்றால் இந்த மார்க்கத்தை நாங்கள் பேரளவில் கடைபிடித்தோம் என்று சொன்னால், பாரம்பரியத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த இஸ்லாத்தை ஒரு சடங்காக சம்பிரதாயமாக பின்பற்றக்கூடிய ஒரு சமூகத்துக்கு மத்தியில் பிற மதத்தவர்களுடைய பரம்பரையில் நாம் பிறந்து அந்த பரம்பரையிலே வளர்ந்து பிறகு சத்தியத்தை நாம் தேடி அறிந்து இதுதான் சத்தியம் என்பதை நாம் ஆய்வு செய்து முடிவெடுத்த பிறகு மீண்டும் நாங்கள் பேரளவில் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், அந்த வாழ்க்கை நமக்கு நாம் எதிர்பார்க்கின்ற அந்த பயனை அடைந்து கொள்வதற்கு ஒரு தடையாக அமைந்துவிடும். அதனால் நாங்கள் விளங்கி கொண்ட இந்த சத்தியத்தில் நாம் உறுதியாக வாழ வேண்டும், சரியான முறையில் இந்த சத்தியத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். எனவே இந்த சத்திய மார்க்கம் இதனுடைய அடிப்படை கொள்கைகளாக சொல்லக்கூடிய, கோட்பாடுகளாக முன்வைக்கக்கூடிய, சட்டதிட்டங்களாக முன்வைக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துவது இந்த நிகழ்ச்சியின் முக்கியமான ஒரு நோக்கம். இரண்டாவதாக, நாம் இஸ்லாத்தை ஏற்றிருப்பது மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு மத்தியிலே. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு மத்தியிலே நாம் ஏற்றுக்கொண்ட இந்த இஸ்லாத்தை நம்முடைய வாழ்க்கையிலே மாத்திரம் நாம் கடைபிடிக்காமல் நம்மை சுற்றி வாழக்கூடிய மாற்று மதத்தவர்களுக்கு நாம் இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அந்த உணர்வை ஏற்படுத்துவதும் இந்த நிகழ்ச்சியின் முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. பாரம்பரிய முஸ்லிம்களை பொறுத்தவரையில் அவர்கள் குடும்ப சூழ்நிலையில் உறவினர்கள், நண்பர்கள் பெரும்பாலும் முஸ்லிம்களாகவே இருப்பார்கள். ஆனால் இஸ்லாத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டிருந்தால் அவருடைய குடும்ப சூழல் வித்தியாசமானதாக இருக்கும். பல கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடிய, பலவிதமான கொள்கைகளை பின்பற்றக்கூடிய, பல மத நம்பிக்கைகளில் இருக்கக்கூடியவர்கள் நம்மை சுற்றி இருப்பார்கள். பெரும்பாலும் நம்முடைய நண்பர்கள் அவ்வாறு தான் இருப்பார்கள், உற்றார் உறவினர்களும் அவ்வாறு தான் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் விளங்கி கொண்ட இந்த சத்தியத்தை அந்த நபர்களுக்கு கொண்டு போய் நாம் சேர்ப்பது எந்த அளவுக்கு நம் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கடமை என்பதை நாம் உணர வேண்டும். இது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்குரிய கடமை மாத்திரமல்ல, பாரம்பரியத்திலே முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த கடமை இருக்குது. நபிமார்களும் இந்த பணியை தான் செஞ்சாங்க. ஒரு சமூகத்தில் ஒரு நபி ஆரம்பத்தில் ஒரு நபியாக நியமிக்கப்படுகிறார், அந்த நேரத்தில் அந்த நபி முஸ்லீம் ஆகிறார். சமூகத்தில் எல்லாரும் முஸ்லீமாக இருந்து நபிமார்கள் தாவா பண்ணலை. ஆரம்பத்தில் ஒருவரை, ஒரு நபரை, ஒரு மனிதரை ஒரு சமூகத்திலே அல்லாஹ் நபியாக நியமிக்கும் பொழுது அந்த நேரத்தில் அவர் அப்போதான் நபி ஆகிறார், அப்போதான் இஸ்லாம் வருது, அப்போதான் அவர் முஸ்லீம் ஆகிறார். கிட்டத்தட்ட இங்கே வந்திருக்கக்கூடிய பெரும்பாலான சகோதரர்களுடைய நிலையில் தான் நபிமார்கள் இருந்தாங்க. அவங்க நபியான பிறகு அந்த சமூகத்தில் ஆரம்ப முஸ்லீம் அவங்க தான், அவங்க மட்டும்தான் முஸ்லீமாக இருந்தாங்க. அவங்களோட கடமை என்ன? குடும்பத்துக்கு எத்தி வைக்கணும், நண்பர்களுக்கு எத்தி வைக்கணும்,
சமூகத்துக்கு எத்தி வைக்கணும், நாட்டு மக்களுக்கு எத்தி வைக்கணும், பிற நாடுகளுக்கு போகணும், அவங்கள சுற்றி ஒரு எல்லை அல்லாஹ் வகுத்து கொடுத்து அந்த எல்லைக்குள்ள முழுமையாக பிரச்சார பணிகளை ஈடுபட்டுறது அந்த நபி மீது கடமையாகுது. அவர் சொல்ற செய்தியை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ ஒருவர் ஒருவர் ஒருவராக இஸ்லாத்தில் இணையும் பொழுது முஸ்லீம் என்ற ஒரு சமூகம் உருவாகும். பாரம்பரியம் என்றது ஒன்று அங்கே இல்லை. சிந்திச்சு பாருங்க, கிட்டத்தட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களுடைய நிலை இல்லையா இது? இதுதான் நபிமார்களுடைய நிலையாக இருந்துச்சு. அப்போ அவங்க இந்த தாவாவை கொண்டு போய் சேர்த்தாங்க. இந்த மாதிரி இந்த அழைப்பு பணியை கொண்டு போய் சேர்க்கிற கடமை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் மீது உண்டு. பாரம்பரியத்தில் முஸ்லீம்களாக இருப்பவர்களுக்கும் உண்டு. அப்போ இதை இஸ்லாத்துக்கு வந்தவங்க என்ன மாதிரி யோசிக்கிறாங்கண்டா, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டோம், நம்ம வாழ்க்கையை நாங்கள் இந்த அளவில் கடைப்பிடிச்சிட்டு போனால் இந்த உலகத்தில் கொஞ்சம் சுகபோகமாக நம்ம வாழ்ந்துடலாம், கொஞ்சம் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாங்கள் விடுபடலாம், நாங்கள் ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம், முஸ்லீம்களுடைய அந்த பாரம்பரியத்தில் நாங்களும் போய் இணைஞ்சு கொள்ளலாம் என்ற மாதிரி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே சிக்கி இருக்கிறாங்க. அந்த இடத்துலேருந்து மீண்டு வந்து நாங்கள் நபிமார்கள் எந்த நிலையில் இருந்தாங்களோ அந்த நிலையில் இருக்கிறோம், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கிற உணர்வு பாரம்பரிய முஸ்லீம்களை விட நம்மீது அதிகமாக இருக்கிறது என்று அந்த எண்ணத்தை ஏற்படுத்துறது இந்த நிகழ்ச்சியோட ரெண்டாவது நோக்கம். அப்போ இதில் திறமசாலிகள் இருப்பாங்க, பல துறைகளை சார்ந்தவர்கள் இருப்பாங்க. அவங்கள இனம் கண்டு அவங்களில் யார் இந்த விஷயத்தில் ஆர்வமாக இருக்கிறாங்களோ விவரமாக இருக்கிறாங்களோ அவர்களை வைத்து இந்த சத்திய மார்க்கத்தை அழகிய முறையிலே இந்த முஸ்லீம் இலங்கை பூரா இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதே போன்று சட்ட திட்டங்களை எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டு அந்த பிரச்சார யுக்திகளை நாங்கள் கையாளணும் என்றதை முடிவு செய்வதும் இந்த நிகழ்ச்சியோட ஒரு நோக்கம். அடுத்ததாக நாங்கள் இப்படியெல்லாம் இஸ்லாத்தை இந்த மாதிரியெல்லாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், ஆனால் இந்த முஸ்லீம் பாரம்பரியம் என்றது, பரம்பரை என்றது, முஸ்லீம் சமூகம் என்றது ஏனைய சமூகங்களோடு ஒப்பிட்டு பார்க்குற நேரத்தில் கலாச்சார ரீதியாக வேறுபடுறாங்க. முஸ்லீம்களை வந்து முஸ்லீம் இனம் என்றுவோம் நாங்கள். ஆனால் பொதுவாக ஒரு இனத்தை எப்படி தீர்மானிப்பாங்க? அவங்க பேசக்கூடிய மொழியை வச்சு தான் தீர்மானிப்பாங்க. தமிழ் பேசக்கூடியவர்களை தமிழர்கள் என்றுவாங்க, சிங்களம் பேசக்கூடியவங்களை சிங்களர்கள் என்றுவாங்க, ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை ஆங்கிலக்காரன் வெள்ளக்காரன் என்றுவாங்க. இப்படி தானே அந்த மொழியை வச்சு தானே ஒரு இனத்தை தீர்மானிப்பாங்க. ஆனால் முஸ்லீம்களை எப்படி தீர்மானிக்கிறாங்க? முஸ்லீம்கள், முஸ்லீம் இனம், முஸ்லீம் சமூகம். பல பேர் இதை கேள்வியாக முன்வைக்கிறாங்க, நீங்கள் ஏன் வந்து ஒரு மொழி அடிப்படையாக ஒரு இனமாக நீங்கள் வரலை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ முஸ்லீம் என்பது ஒரு மொழி அல்லையே? முஸ்லீம் என்றது ஒரு மொழி இல்லை. அரபு பேசுவதனால அரபியர்கள் என்று சொல்லலாம், ஆனால் நாங்கள் வந்து முஸ்லீம்கள், ஆனால் அரபியர்கள் அல்ல. அப்போ நாங்கள் ஒரு நாட்டில் தமிழ் பேசக்கூடிய சமூகமாக தமிழர்களாக இருக்கலாம், சிங்களம் பேசக்கூடிய சமூகமாக சிங்களவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு முஸ்லீம் கிட்ட நான் ஒரு சிங்களவன் என்று சொல்ல சொல்றீங்களே, அவன் அது மதம் மாறி பேசுகிற மாதிரி யோசிப்பான். நவுசுமில்லா மின்னா இப்படியெல்லாம் சொல்லலாமா என்று கேட்பான். அப்போ நம்ம சிந்தனை தாக்கம் எப்படி மாறி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் தமிழ் பேசக்கூடிய ஒருத்தர், நீங்கள் எந்த இனத்துக்காரர்ன்னு யாராவது மைக்க நீட்டி கேட்டால் நான் ஒரு தமிழன் என்று சொன்னாலே இதென்னப்பா முஸ்லீம் என்று சொல்லாமல் தமிழன் என்று சொல்லிட்டான். இன ரீதியாக சொல்வதாக இருந்தால் நான் தமிழன் என்று தான் சொல்லணும். நான் சிங்கள மொழியை தாய்மொழியாக கொண்டிருந்தால் நான் ஒரு சிங்களவன் என்று தான் சொல்லணும். இதுதான் யதார்த்தம், இதுதான் இயல்பு, இதுதான் சத்தியமும் கூட. ஆனால் அப்படி நாங்கள் சொல்லாமல் நாங்கள் எப்படி சொல்லுவோம்? எங்களை முஸ்லீம்களை அறிமுகப்படுத்துவோம். முஸ்லீம்களாக எங்களை அறிமுகப்படுத்துறது மார்க்கம் எங்களை வலியுறுத்துது. ஏன்னா ஒரு கோட்பாடு, இஸ்லாம் என்ற ஒரு கொள்கையை கடைபிடிப்பவர்கள் முஸ்லீம்கள். நாங்கள் மார்க்கத்திலே முஸ்லீம்கள், இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள். இனத்திலே நாங்கள் தமிழர்களாகவோ சிங்களவர்களாகவோ ஆங்கிலேயர்களாகவோ தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய பாரம்பரியத்தில் என்ன நடந்துக்கிதுன்னா, நம்மள ஒரு முஸ்லீம் இனம் என்ற ஒரு தனித்துவமான அஷ்ரஃப் அவர்களிடம் இதை பற்றி கேட்குறாங்க. அரசியல்வாதி இருந்தார் நம்ம சமூகத்தில், சமூகத்துக்காக ஒரு வேலை செஞ்சவர். நீங்கள் என்ன முஸ்லீம் என்றீங்க, நீங்கள் தமிழ் என்றுங்க அல்லது சிங்களம் என்றுங்க அல்லது ஆங்கிலம் என்றுங்க அல்லது மலே என்றுங்க, இதை ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், இது என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார், நாங்கள் தமிழ் பேசக்கூடிய தனித்துவமான ஒரு இனம், முஸ்லீம் இனம் அப்படி என்றார். அவருக்கு புரிஞ்ச அந்த விளக்கத்திலிருந்து அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு மனோநிலையில் தான் பெரும்பாலும் முஸ்லீம்கள் நாங்கள் இருக்கிறோம். இது முஸ்லீம் என்ற இஸ்லாத்தை கடைபிடிப்பவர்கள் என்ற வகையில் எங்களை முஸ்லீம்களாகத்தான் நாங்கள் அறிமுகப்படுத்தணும். ஆனால் இன ரீதியாக பார்த்தால் எங்களுடைய மொழி அடிப்படையிலாக நாங்கள் எங்களை சொல்லணும்.
ஆனா அந்த பழக்கம் இல்லாம போயிருச்சு, ஏதோ ஒரு விதத்துல எல்லாம் போயிருச்சு. இதுட விளைவு என்ன தெரியுமா? நாங்கள் அன்றாடம் வாழக்கூடிய நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்திலிருந்து நாங்கள் தூரப்பட்டு இருக்கிறோம், அந்நியமாக இருக்கிறோம், வேறுபட்டு இருக்கிறோம். இதனாலேயே எங்களுக்கு என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னா, இஸ்லாத்துடைய ஒரு செய்தியை, இஸ்லாம் மார்க்கம் என்று சொல்லி ஒரு செய்தியை சொல்லும் போது எங்களை வித்தியாசமா பாக்குறான், எங்களை புதுமையாளர்களா பாக்குறான், எங்களை அடிப்படைவாதிகளா பாக்குறான். இவங்க என்ன இது, நீங்க ஒரு தனியான இனம் உண்டு, என்ன இனம்டா நீங்க அப்படின்னு கேட்கற அளவுக்கு வித்தியாசமான ஒரு சமூகமா இருக்கிறாங்கன்னு கேட்கற அளவுக்கு நாங்க மக்களை விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கிறோம். அப்ப இந்த நிலையை நாங்க மாத்துறதுக்கும் என்ன வேணும், இந்த அழைப்பு பணி வேணும், விளங்கப்படுத்தணும். நாங்களும் உங்களை சேர்ந்தவர்கள் தான், நபிமார்கள் அப்படித்தானே சொன்னாங்க, இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான், உங்களை சேர்ந்தவன் தான், உங்களிலிருந்து ஒருவன் தான், உங்களுக்கு மத்தியிலே வந்த ஒரு தூதர் தான். இப்படித்தானே சமூகத்துல சொன்னாங்க ஒவ்வொரு நபிமார்களும், அவங்கவுங்க சமூகத்திலிருந்து பேசினாங்க. யா பனி இஸ்ரவேல் என்று இஸ்ரவேலர்களுக்காக அனுப்பப்பட்ட தூதர்கள் பேசினாங்க. நான் பனு இஸ்ரவேலர்களே, யா கௌமி என்றாங்க, எனது சமூகமே என்றாங்க. அப்ப அவங்க சமூகமாக பார்த்து அவங்களோட சமூகமாக யார் அழைச்சாங்கடா, நபிமார்களை அதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சமூகத்தை தான் சொன்னாங்க. அவங்க அந்த நேரத்தில் காஃபிர்களாக இருந்தாங்க அந்த சமூகம், பிறகுதான் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. படிப்படியா சிலர் ஏற்றுக்கொண்டாங்க, சிலர் ஏற்றுக்கொள்ளாம இருந்தாங்க. ஏற்றுக்கொள்ளாம இருந்த சமூகத்தை கூட நபிமார்கள் எப்படி பார்த்தாங்க, யா கௌமி எனது சமூகமே, நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்பவன், ஏன் எச்சரிக்கை செய்பவன் என்றாங்க. இதுவரைக்கும் அவங்க ஏற்றுக்கொள்ளாததுனால நான் வார்னிங் பண்றேன், மறுமையில உங்களை தண்டிக்கக்கூடிய ஒரு நிலை வரலாம் என்றதெல்லாம் பேசுறாங்க. இதெல்லாம் என்ன காட்டுதுண்டா, நபிமார்கள் அந்தந்த சமூகத்தில் ஒரு அங்கமாக இருந்துதான் பிரச்சாரம் பண்ணினாங்க. ஆனால் அந்த நிலை மாறி இருக்குது. இதை நாங்கள் மாத்துறதுக்கும் எப்படி மாத்தணும், நாங்கள் தனித்துவமான ஒரு இனமாக நீங்கள் பார்க்கலாம், ஆனால் நாங்களும் உங்களை சேர்ந்தவர்கள் தான், எங்களோட மெசேஜ் இதுதான், நாங்களும் இலங்கையர்கள் தான், நாங்களும் சிங்களம் பேசக்கூடிய மக்கள் தான், நாங்களும் தமிழ் பேசக்கூடிய மக்கள் தான் என்று உங்களோடு நாங்கள் அந்யோன்யமாக ஒன்றாக ஒன்று நாங்கள் இருந்து வாழ விரும்புகிறோம். ஆனால் எங்களோட மார்க்க நிலைப்பாடுகளை நாங்கள் கடைபிடித்தவர்களாக, எங்களோட மத கோட்பாடுகளை கடைபிடித்தவர்களாக நாங்கள் வாழ நினைக்கிறோம் என்று நாங்கள் காட்டி இந்த மெசேஜை கொண்டு போய் சேர்க்கணும் என்றது அடுத்த முக்கியமான நோக்கம். இப்படி நாங்கள் வாழும் பொழுது நாங்கள் கொஞ்சம் அந்நியப்பட்டதுனால எங்களுக்கு வந்த இன்னொரு தீய விளைவு என்னன்னு சொன்னால், எங்களோட பேரில் வந்த பிரச்சனை. ஆரம்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மத் என்ற பேரில் இருந்தாங்க, நபியான பிறகும் அவங்களோட பேர் முஹம்மத் தான். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமராகத்தான் இருந்தார், பிறந்தார்கள். அவர் முஸ்லிமான பிறகும் உமராகத்தான் வாழ்ந்தார். அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன்னும் பல நபி தோழர்கள், நபிமார்கள் கூட இஸ்லாத்தில் பிறக்கும் பொழுது அவர்கள் முஸ்லிம் என்ற நிலையில், இஸ்லாம் என்றது அவங்களோட மேலே இருக்கலை. ஆனால் ஒவ்வொருத்தரும் இயற்கையாக இஸ்லாத்தில் பிறக்கிறாங்க, அது தனி விஷயம். ஆனால் இஸ்லாம் என்று பிரகடனப்படுத்தின நிலையில் அவங்க பிறக்கலை, ஆனால் அவங்களோட பேரில் தான் அவங்க கண்டினியூ ஆனாங்க. இப்ராஹிம் நபி நபியாக நியமிக்கப்படுவதற்கு முன்பதாகவும் இப்ராஹிம் தான் பேர், நபியாக நியமிக்கப்பட்ட பிறகும் இப்ராஹிம் தான் பேர். அப்போ அந்த சமூகத்தில் கலாச்சாரத்துக்குள்ளே இருந்தாங்கன்னு சொல்லவார். ஆனால் எங்களுக்கு என்ன ஆச்சண்டா, நாங்கள் பண்டையோட ஃபேமிலியில் வந்திருப்போம், ராமசாமியோட ஃபேமிலியில் வந்திருப்போம், அப்புஹாமியோட ஃபேமிலியில் வந்திருப்போம், முதியான் செயலாகிய ஃபேமிலியில் வந்திருப்போம், முஹந்திரம்லாகிய ஃபேமிலியில் வந்திருப்போம். ஆனால் எங்களோட பேரு முகமது, இப்ராஹிமு, ஆதமு, இஸ்மாயிலு, அல்லது அந்த இசட் சவுண்டில் வர ஒரு பேர் பஸ் குஸ் கிஸ்ன்ற ஒரு இசட் சவுண்ட் பேரோண்டு வந்திருக்கு, எல்லா பேர்களும் இசட் ஒன்று வந்து சேர்ந்திருக்கு. இப்படி நான் இப்படி மாறி இருக்குது. இதனால் ஒரு சட்ட பிரச்சனை வருது. இப்போ நாங்கள் முஸ்லீம் பேரில் இல்லாமல் பாரம்பரியத்தில் பழைய பேர்லேயே நாங்கள் இருந்தோமேண்டா, நாங்கள் எங்கள்கிட்ட டாக்குமெண்டேஷனை காட்டும் பொழுது நான் முஸ்லீம் ஆகிட்டேன்டா நம்புகிறான் இல்லை, அரசாங்கமே நம்பாத நிலைமைக்கு மாறிடுச்சு. நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சொல்கிறாய், உன்னோட பேர் கூட மாறி இல்லை, ஏன்னா நம்ம பரம்பரையில் யாரோ மாற்றி விட்டுட்டாங்க. அரபு பேரில் வைக்கணுமென்றது இல்லையே, கட்டாயம் இல்லையே, வச்சாலும் தப்பு இல்லை, அந்த பாரம்பரியத்தில் வந்துருச்சு, கட்டாயம் இல்லையே. கிறிஸ்தவ சமூகம் அதிகமானவர்கள் இலங்கையில் வாழ கிறிஸ்தவ சமூகம், சிங்கள மக்கள் பெரும்பாலும் பௌத்த மக்களாக இருந்து மாறியவர்கள் கிறிஸ்தவத்துக்கு. இலங்கைய போர்த்துகேயர்கள், ஒல்லாந்தர்கள், ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த காலத்தில் தான் நிறைய மத மாற்றம் நடந்துச்சு. ஆனால் அவங்களோட பேர்களில் அவங்க மாற்றம் கொண்டு வரலை. அவங்க
சில பேர்களை கிறிஸ்தவ மதத்தை அடிப்படையாக வச்சு வச்சாங்க, ஆனால் சிங்கள கலாச்சாரத்துக்கு அவங்க அந்நியமாகலை. அல்போன்சுன்னு வச்சாங்க, ஆனால் அந்த அல்போன்சுன்ற பேரை சிங்கள கலாச்சாரத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க. இப்படி நாங்கள் பார்க்குறோம், அவங்க பேரில் கூட மாற்றம் கொண்டு வர நம்ம மாறிட்டோம். அதனால் இப்போ பேர் மாத்திர பிரச்சனை வருது, டாக்குமெண்டேஷன் பிரச்சனை வருது, புள்ளட பேரை எப்படி வைக்கணுமென்ற பிரச்சனை வருது, பாரம்பரியத்தில் இப்படியே வந்துட்டோம், அந்த பாரம்பரியம் அப்படி எங்களை கொண்டு வந்துருச்சு, அதனால் அதுக்கு சில சில சட்ட ரீதியான வழிகாட்டல்கள் வழங்கணும் என்ற தேவையும் வந்திருக்குது. அதையும் அடிப்படையாக கொண்டு எங்கள் நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம். எனவே நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம். கடைசி வரைக்கும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து பயனடைந்து விட்டு சென்று விடுமாறு கூறிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் தர்ற ஒவ்வொரு தகவல்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்ற ஒரு தகவலாக அமையும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சிக்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்று இந்த ஆரம்ப வரவேற்புரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.